அண்மை செய்தி, முல்லைப்பெரியாறில் புதிய அணை கட்ட தேவையில்லை என்று தற்போது கேரள அரசு தன்னிச்சையாக புதிய அணை கட்ட முடிவு செய்திருப்பதை ஏற்க முடியாது என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் சுபாஷ் சந்திர போஸ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுபாஷ் சந்திர போஸ், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கேரள அரசு முல்லைப்பெரியார் அணைப்பதில் புதிய அணை கட்டப்படும் என்று தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் மூலமாக நாம் அறிந்துள்ளதாகவும், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு இது முரணானது என்றும், மேலும் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை அவமதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களினுடைய குடிநீர் மற்றும் பாசன வசதிக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லைப்பெரியார் அணை விளங்குகிறது. இந்த அணை பலவீனமாக உள்ளது என்று கடந்த காலங்களில் இந்த நீர்மட்ட அளவை குறைக்க வேண்டும் என்று கேரள அரசு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பழைய வரலாற்று 1964 முதல் பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு 155 அடியிலிருந்து 152 அடியாக நீர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து குறைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2006 உச்சநீதிமன்றத்தின் ஆணையின்படி நீர்மட்ட அளவை 142 உயர்த்த அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் தற்போது புதிதாக கேரள சட்டமன்றத்தில கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் ஒரு ஆற்றிய உரையில கேரள அரசு முல்லைப்பெரியார் அணைப்பதில் புதிய அணை கட்டப்படும் என்று ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். இதன் வாயிலாக கண்டிக்கும் வகையில தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் ஆணையில் உள்ள ஆணையில் முல்லைப்பெரியார் அணை எல்லா விதத்திலும் உறுதியாக உள்ளதாக அறிவித்து கூறப்பட்டுள்ளது என்றும், புதிய அணை தேவையில்லை, மேலும் புதிய அணை கட்டும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கேரள அரசு எந்த வகையிலும் திணிக்க முடியாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இப்படி இருக்க கேரள அரசு தன்னிச்சையாக புதிய அணை கட்டும் திட்டத்தை அறிவித்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதை எல்லா விதத்திலும் தமிழ்நாடு அரசு எதிர்க்கும் என்றும், குறிப்பாக தமிழ்நாட்டின் உரிமையை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேரள அரசின் புதிய அணை கட்டும் திட்டத்தை எல்லா விதத்திலும் தமிழகம் எதிர்க்கும் என்றும் தற்போது தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அறிக்கை தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.